மாலை வணக்கம். A very warm good evening to one and all. Dr. Balamuralikrishna Trust மற்றும் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர் இணைந்து வழங்கும் பாலமுரளி நாத மஹோத்சவ் 2018 இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கர்நாடக சங்கீதத்தை உலகளவில் புகழ்பெற செய்த சரித்திரம் கண்ட மாபெரும் கலைஞர் பத்ம விபூஷன் சங்கீத கலாநிதி டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவர்களின் 88வது பிறந்த தினத்தில் நமது மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்களை குத்து விளக்கேற்று வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சுடரை ஏற்ற வேண்டிய தருணம். டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவர்களின் சிஷ்ய பரம்பரையின் சார்பாக டாக்டர் கே. கிருஷ்ணகுமார், திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் ஆகியோரது தலைமையில் பல இசை சீடர்கள் இணைந்து படைக்கும் பாலமுரளி பஞ்சரத்னா இசை விருந்து. Padani Raja Sahi Bhavani பாலமுரளிகிருஷ்ணா அவர்களை பற்றி ஒரு காணொளியை இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா. பாலமுரளிகிருஷ்ணாவை பற்றி நாம் பேசிவிட ஒரு நாள் போதுமா? ஆந்திரத்தில் பிறந்த அந்த இசை தென்றல் உலகின் அத்தனை கேந்திரங்களையும் தன் இசையால் அரவணைத்துக் கொண்டது. சிறுவயதிலேயே மேடை கச்சேரியில் தன் கலையுலக வாழ்வை தொடங்கிய பாலமுரளி கிருஷ்ணா தனது பன்முக திறமையால் பார்ப்புகழும் கலைஞரானார். உலகம் முழுக்க 25,000 மேடை கச்சேரிகள் நிகழ்த்தி தன் காந்த குரலை காற்றில் தவழவிட்ட பாலமுரளி கிருஷ்ணா வாய்ப்பாட்டு மட்டுமின்றி மிருதங்கம், கஞ்சிரா, வயலின் உள்ளிட்ட வாத்தியங்களை கையாளுவதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். புதிய புதிய ராகங்களையும் தாள முறைகளையும் உருவாக்கிய இவர் திரைப்படங்களில் நடிகராகவும் பரிணமித்தார். சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடகர் என 2 முறை தேசிய விருதுகளை தன் வசமாக்கிக் கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை பாடியிருக்கிறார். சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவன் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. இந்திய நாட்டின் உயர்ந்த விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான ஷெவாலியே ஆகிய விருதுகள் அவரது இசை சாம்ராஜ்யத்தை அலங்கரித்தன. தற்போது அவரது உடல் பூவுலகில் இல்லாத போதும் அவரது குரல் காற்றெங்கும் கரைந்து கானம் இசைத்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதத்தை உயிர் மூச்சாக கருதிய பாலமுரளி கிருஷ்ணாவின் நினைவை போற்றும் வகையில் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலான விருதுகளை வழங்க இருக்கிறது. முரளி நாத லஹரி என்னும் பெயரிலான இந்த விருது இசைக்காக உழைக்கும் கலைஞர்களுக்கு உரமாகவும் பாலமுரளி கிருஷ்ணாவின் ஆசீர்வதிக்கும் கரமாகவும் இருக்கும். இனி ஒவ்வொரு ஆண்டும் பாலமுரளி கிருஷ்ணா வருவார், இசை தருவார். தரித்தநாதர் தேவ்நனா தேவ்நனா ததங்கிடத்தம் தகிட்ட ஜம்த ஜம்த ஜம்த. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஆடிட்டோரியம் என்ற இந்த மிகச்சிறப்பான அரங்கம் இன்று மிக இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்குவதற்காக ஐ கால் அப்பான் SSVM மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் மணிமேகலை மோகன். A great gathering is a welcome moment as it brings a lot of brightness within. A warm welcome unites and sets the tone for an event. So on behalf of Sarasvati Vidya Mandir institutions and Dr. Balamurali Krishna Trust, I take this opportunity to extend a cheerful welcome to you all gathered here on this momentous evening for the Balamurali Nada Mahotsav 2018, commemorating the 88th birth anniversary of the multifaceted genius, a legendary musician and Vagyakara, Dr. Balamurali Krishna. I am delighted to offer the most hospitable welcome I can. I know that many of you have made a huge effort to join us today. We have got our respected dignitaries, celebrities, and organizational members all brought together for one cause under one roof. Firstly, I extend my hearty and grateful welcome to Padma Bhushan, Dr. Padma Subramaniam, a versatile personality with a combination of a dancer. I extend my cordial welcome to our distinguished guest, Murali Nada Lahari, Padma Bhushan, Dr. T. V. Gopalakrishnan, who hails from a family of musicians spanning over 2 centuries and acclaimed as one of the rare musicians who is equally proficient in both Karnatic and Hindustani okal, Mridangam and violin. I welcome our most respected guest, Padma Bhushan Srimati P. Susheela, an Indian playback singer associated with South Indian cinema for over 6 decades. I render a rapturous welcome to our special guest, Dr. Vamsi Mohan, son of Balamurali Krishna, a very inspiring personality. Welcome you, sir. I also welcome Srimati Bhargavi Sundarajan from Indo-American Cultural Foundation, New Jersey, USA. Mr. Anand and Shivabalan, the most popular Sarigama team. I take pride to welcome Dr. K. Krishnakumar and Srimati Binni Krishnakumar, along with the entire Sishya Parampara of Dr. Balamurali Krishna, for making this evening a special one with the presence. It is beyond belief that what was once dreamt is being fulfilled now. Here we have a blend of extraordinary personalities to deck this evening as one of the most memorable events. It's apt to mention at this juncture a few words about Dr. Balamurali Krishna. Dr. Balamurali Krishna's motivational quality is unique and beyond compare. He's instilled confidence in all his subordinates and supported them to reach excellence, which is also the motto of SSVM institutions, on straight on. He always had a natural flair for nurturing and cultivating innovation and out-of-the-box thinking. I mention these points to inspire this generation and the next that may emulate such personalities. I take this opportunity to make a solemn promise to the citizens of this region that SSVM will continue to keep the flag high, keep the flag flying high, and be an instrumental in helping all learners aim for and reach beyond the stars. Dr. BMK Jubilee Hall will add, no doubt, another feather to SSVM's cap. I welcome the entire SSVM family and the audience to be a part of this grand celebration. With these few words, I once again extend a very cordial welcome to everyone present here. Thank you. இந்த நிகழ்ச்சியின் மிக சிறப்பான உரையை வழங்குவதற்காக பத்மபூஷன் முரளி நாத லஹரி டாக்டர் டி. வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Today is a very special and precious day for me because we are celebrating the 88th birthday of the one and only musical genius who reigned over the fiefdom of Indian music, Dr. M. Balamuralikrishna. In centuries, we have, in 10 centuries maybe we have some 10 great people for every century. But Dr. Balamurali Avargal, he reigned over nearly two centuries in the half of the 20th and half of the 21st, I should say, almost. He reigned over the music, whole music environment. He was the youngest principal of a government music college. He completed his music education before he was eight years. Started performing the radio from his 8th year. They knew each other for a long time, very long time. He completed the 72 Melakarta Raga scheme with songs before he was 15. See, phenomenal achievements came to him very easily. He accompanied on the violin all the great masters of his time. That before he was 15, all the Arikudi Ramanujengar, some of the names you may not have heard of, M.S. Subbulakshmi, Chembai Vaidyanatha Bhagavathar, and people like so on his violin. But his greatest contributions are in the field of music forms, music compositions, and aesthetics and beauty in music through his most mesmerizing, most memorable voice. He knew his voice, he knew his music, and his creativity, which creativity is very normal, but creativity with the innovation and execution and performance and the end result, ecstasy. It's very, very, very rare to find all these together in one individual. He created the sensitivity in listeners by his Bhakti Ranjani program, the all-India radio, Vijayawada. Morning, 7 o'clock. Millions heard Bhakti Ranjani. They sang. His music was so easy to listen to and easy to sing, reproduce, but very difficult to perform. Very difficult to perform because his composer's mind was at the level of Thyagaraja, the musical trinities of the 18th century. Because he had mastered their compositions. He understood. He understood the language. He had such a beautiful flair for the sensitiveness of the words, the lyric, the sahitya. And when he sang, he understood entire emotion of the song, whether it was Hindi or Bengali or whatever. He was a master of the languages. So, I should cut short my speech, but I can tell you that if you listen to Dr. Balamuralikrishna, you really want to do something like him. His contribution to the world of music, the world of other aspects in life as well, is a very great inspiration for the young minds. அடுத்தபடியாக டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். முதலில் திரு மோகன்தாஸ் அவர்களையும் திருமதி மணிமேகலை அவர்களையும் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவார்கள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்து இருக்க மாட்டார்கள் என்று. இங்கு சரஸ்வதி பெயரில் ஒரு வித்யாலயத்தை அமைத்து லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடிய இந்த தம்பதி அந்த மகா சரஸ்வதி வாக்தேவியின் ஒரு அவதாரமாகவே இருந்த அந்த டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பெயரில் இந்த அருமையான ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று முதலில் அவர்கள் நினைத்ததற்கே நாம் கரகோஷம் கொடுக்க வேண்டும். இந்த அருமையான ஒரு நிகழ்வின் போது எனக்கு தோன்றும் ஒரு கருத்தை சொல்கிறேன். டாக்டர் பாலமுரளி அவர்களின் ரெக்கார்டிங்ஸை அந்த ஸ்கூலில் போடுங்க. 10 நாளில் சரியாக போகக்கூடிய விஷயம் 5 நாள்லேயே சரியாக போயிடும். இஸ் ஸோ மச் அபவுட் மியூசிக்கல் தெரப்பி. ஏனென்றால் அவர் சாதாரண வித்வான் அல்ல, ஏதோ கணக்கு பண்ணி பக்கவாத்தியக்காரோட சண்டை போட்டு அந்த மாதிரி வித்வான் இல்லை. டிவிஜி பேசினதை விட நான் பேச போவதில்லை. சின்ன வயசுலேருந்து இதுக்காகவே அவதரித்த ஒரு மகா வித்வான். அதோடு இல்லாமல் தியாக பிரம்மத்தின் அந்த ஆராதனைக்காக அவர் பாடுபட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை வகைப்படுத்தி திருவையாறில் அவர் நடத்திய அந்த உற்சவங்கள் இன்றும் என் கண் முன்னால் நிற்கிறது. ஆகவே அவர் தனக்காக மட்டும் வாழாமல் இந்த சங்கீதத்துக்காகவே வாழ்ந்தார் என்றால் அது மிகையே ஆகாது. அதோடன்றி ஏதோ சாஸ்திரிய சங்கீதத்துக்கு தான் முக்கியத்துவம்னு என்று கிடையவே கிடையாது. ஃபோக் சாங் இருந்தாலும் அதை ரசிப்பார். லைட் மியூசிக்கு சினிமாலெல்லாம் நிறையா பாடியிருக்கார். அம்மா சுஷீலா அம்மாவும் அவரும் சேர்ந்து அந்த தங்க ரதம் வந்தது வீதியிலே பாட்டை மறக்கவே முடியாது. இன்று தங்க ரதம் போல அவர்களே வந்து இந்த விருதை வாங்கிக் கொள்வது மிகவும் பொருத்தம். கிருஷ்ணகுமார் அவர்களும் பின்னி அவர்களும் அந்த குழுவோடு சேர்ந்து எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா, இங்கே பாடினவங்கள்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ். என்னமோ சாஸ்திரிய சங்கீதம்னாக்கே வயசானவங்க தான் பாடணும், வயசானவங்க தான் கேட்கணும்னு இல்லை. உங்கள் வயசு இவங்கெல்லாம் உட்காந்து அவங்க 15 பேர் பாடியிருக்கிறது 15 பாலமுரளி பாடினது போல இருந்தது. உடன் பக்கவாத்தியம் வாசித்தவர்கள் இவர்களெல்லாம் அவருக்கே வாசித்தவர்கள். இந்த ஒரு அபூர்வமான ஒரு ஓம்காரத்தையே மையமாக வைத்து பாலமுரளி பஞ்சரத்னம் என்று அமைத்த கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நம் எல்லோருடைய பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஒன் ஆஃப் த பர்த்டேஸ் இது ஐ திங்க் இட் வாஸ் லேட் 70s. அவரோட பர்த்டேக்கு நான் ஆடணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வந்தது. அண்ணா கிட்டக்க நான் சொன்னேன், நாளைக்கு உங்கள் பர்த்டே ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் அது நடக்க போகிறது, இந்த ஓம்கார பிரணவத்தை அதை வந்து தானவர்ணமாகத்தான் அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். அதாவது தானவர்ணம்னா அந்த ஸ்வரங்களுக்கெல்லாம் சாகித்யம் கிடையாது, லிரிக்ஸ் இல்லாத வெறும் ஸ்வரம் மட்டும். ஆனால் ஆடுறதுக்கு லிரிக்ஸ் வேணும். நான் சொன்னேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்கள் இந்த ஸ்வரங்களுக்கெல்லாம் சாகித்யம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் உங்கள் பர்த்டேக்கு அதையே நான் ஆடுறேன். இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச். ராத்திரி, அதுவும் ஓம்கார பிரணவம், அது வந்து இட்ஸ் அன் அப்ட்ராக்ட், ரொம்ப அப்ட்ராக்ட். இப்போ கிருஷ்ணானி பேகனி பாரோன்னா கை பிடிச்சுடலாம், அதோட இல்லை, அது அவ்வளோ அப்ட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபவுண்ட் ஃபிலாசபி, மெட்டஃபிசிக்கல் லெவலில் அவர் பண்ணியிருக்கிற ஓம்கார பிரணவ நாதோத்பவ. இப்படி போயிட்டே இருக்கும். அந்த சாகித்யத்துக்கு தகுந்த மாதிரி சொரங்களுக்கெல்லாம் சாகித்யம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் ராத்திரியே உட்காந்து போட்டு கார்த்தால வீட்லேயே உட்காந்து பாடி எனக்கு கேசட் அனுப்பிச்சிட்டார். அன்னைக்கு பூரா அந்த சாகித்யத்தோட நான் ஐ ஒர்க்ட் ஆன் இட். சாயங்காலம் அந்த நிகழ்ச்சியில் நான் அதை ஆடிட்டேன். அதனால் இதை விட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இது. அவரும் எனக்கு ஒரு குரு. அவர் பேரில் இந்த இவ்வளோ பியூட்டிஃபுல் ஆடிட்டோரியத்தை வழக்கேற்றி துவங்கி வைக்க எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்ததற்கு இந்த எக்ஸ்ட்ராடினரி தம்பதிக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக பின்னிக்கும் கிருஷ்ணகுமாருக்கும் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக தங்க ரதம் வந்தது வீதியிலே, தங்க குரலுக்கு சொந்தக்காரர் இந்த மேடையிலே, பி. சுஷீலா அவர்களுக்கு மிக கௌரவமான ஒரு விருது இப்பொழுது வழங்கப்பட உள்ளது. அதற்கு முன்பாக அவரை பற்றி மிக அற்புதமான ஒரு காணொளியை நாம் காணவிருக்கிறோம். மழைத்துளி காணும் நிலம் போல நல்லிசையை கேட்கும் மனம் பண்படும். மனதை வசப்படுத்தும் இசைக்கலையின் வழியாக மாமேதைகள் பலர் நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவர், நாதமே உயிரென வாழ்ந்த ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா. கடந்த ஆண்டு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளையின் சார்பாக கர்நாடக இசை மேதை டி. வி. கோபாலகிருஷ்ணனுக்கு முரளி நாத லஹரி விருது வழங்கப்பட்டது. அதோடு கலை மேதைக்கான பாலமுரளி கிருஷ்ணா தேசிய அளவிலான விருதையும் அவருக்கு அளித்தார் இசைஞானி இளையராஜா. இந்த ஆண்டு பாலமுரளி கிருஷ்ணா தேசிய அளவிலான விருதை டி. வி. கோபாலகிருஷ்ணனிடம் இருந்து பெறவிருக்கிறார் இந்திய திரையிசையில் தனித்தடம் பதித்த இசையரசி பாடகி பி. சுஷீலா அவர்கள். அறுபது ஆண்டுகள், சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் படைப்புகள் என்று நம் மனதில் நிறைந்தவர். ஆந்திராவில் உள்ள விஜயநகரத்தில் 1935 நவம்பர் 13 பிறந்தவர் சுஷீலா. சிறுவயதில் துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் இசை பயின்றவர் சுஷீலா. இயக்குனர் K.S. பிரகாஷ் ராவினால் இவர் பெற்ற தாய் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். பெற்ற தாய் திரைப்படம் 1953 வெளியானது. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்துதான் முழுமையான பின்னணி பாடகராக தன் புகழ் வாழ்க்கையை தொடங்கினார் சுஷீலா. இடைப்பட்ட காலத்தில் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்தார். அடிப்படை இலக்கணங்களுடன் ஒரு மொழியை கற்றுத் தேர்ந்தார். இந்த கேள்வி காலமே காலமெல்லாம் நிலைத்திருக்கும் பாடல்களை அவர் தர காரணமானது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழு எனக்கு அமுதென்று பேர் என்ற பாவேந்தரின் பாடலுக்கு சுஷீலா உயிர் கொடுத்தது காலத்தோடு கலந்த பெருமைகளில் ஒன்று. தமிழ் மட்டுமல்ல, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், பெங்காலி, துளு என்று தான் பாடிய அத்தனை மொழி பாடல்களையும் அதற்குரிய சிறப்பம்சங்களை உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தியவர் சுஷீலா. திரு பாலமுரளி கிருஷ்ணாவும் திருமதி பி. சுஷீலாவும் தெலுங்கில் நிறைய பாடல்களை பாடியுள்ளனர். தமிழில் இருவரும் இணைந்து கலைக்கோவில் படத்தில் பாடிய தங்கரதம் வந்தது வீதியிலே மிகவும் அற்புதமான பாடல். உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்ற பால் போலவே பாடல் இவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. அதன் பிறகு 4 முறை இவரை சென்றடைந்ததன் வழியாக அந்த விருது தன்னை தகுதியாக்கி கொண்டது. மத்திய அரசின் பத்ம விபூஷன் உட்பட சுஷீலா பெற்ற விருதுகள் 1000. தன்னை போலவே இசையே வாழ்வென கொண்ட இசையுலகின் சாதனைகள் ஆற்றிய சக கலைஞர்களை ஊக்குவிக்கும் எண்ணம் சுஷீலாவுக்கு உண்டு. இவரது பெயரிலான அறக்கட்டளை அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இசையே சிந்தனையாக இருக்கும் சுஷீலாமாவின் குரல் அன்றும் இன்றும் என்றென்றும் நம் அனைவரையும் காலம் முழுவதும் உயிர்ப்பிக்கும் தாலாட்டாக, தேன்துளியாக, அழிக்க முடியாத பிரபஞ்ச சக்தியோடு கலந்துவிடும் ஆற்றல் இசைக்கு உண்டு. தனது இசைத்திறமை வழியாக அதுபோன்று நம்முள் கலந்திருக்கிறது இந்த தாய் தந்த படைப்புகள். பத்மபூஷன், கான சரஸ்வதி என்ற பல பட்டங்களை பெற்ற ஸ்ரீமதி பி. சுஷீலா அவர்களுக்கு இன்று இந்த இனிமையான தருணத்தில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா நேஷனல் அவார்ட் ஃபார் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் 2018 முரளி நாத லஹரி என்ற தலைப்பில் வழங்கப்பட உள்ளது. டாக்டர் TV கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த விருதினை அவருக்கு வழங்கி மரியாதை செய்வார். Please give it up for Srimati P. Sushila. This national award in the name of one of the only one voice with mesmerized the entire music world. This award this year is to be awarded to the one and only voice who mesmerized over 25,000 songs, Srimati Padma Bhushan, Srimati P. Sushila Vargal. I am so proud, so proud. பற்றியும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை பற்றியும் இந்த சிறப்பான தருணத்தை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் பேச ஸ்ரீமதி பி. சுஷீலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கு அந்த அவார்டு பிடிக்கிறதுக்கு. அதனால என்னால் முடியல, அவங்களுக்கே கொடுத்துடுறேன். அந்த அந்த ஷீல்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு கவர் கொடுத்தாங்க பாருங்க, அது என்னோட குரு தட்சிணை பாலமுரளி சார். அவ்வளோதான். முதல்ல 16 எனக்கு 16 வயசு இருக்கும். ஆல் இண்டியா ரேடியோவில் பாடுறதுக்கு விஜயவாடா போயிருந்தேன். அப்போ யாரும் சொன்னாங்க, பாலமுரளி சார் இங்கே பிரின்ஸிபலாக இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் தான் பாடுங்கோ. சரி, நான் கூட்டிகிட்டு போனாங்க. யாரோ தெரியல, ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்தார் அவர். பாவம் வந்து, என்னம்மா பாட போறியா நீ? ஆமாம் சார். எது பாடு பார்க்கலாம். நீ தய ராதா அது பாடினேன். இரு 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 அது உள்ளே போய் எவரும் ரொம்ப நேரம் வரல. அப்புறம் ஒயால வாசிப்பார் அவரும், அது எடுத்துகிட்டு வந்தார். இப்போ பாடு சொன்னார். அது பாடினதுக்கு அப்புறம் டே சினிமாவில் பாடு, இங்கெல்லாம் வேண்டாம் சொன்னார். அது முதல் கொண்டு அந்த வயசுலேயே நான் சினிமா உலகத்துக்கு போயிட்டேன். இவர் பேச்சு கேட்டு ட்ரெயின் ஏறி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க. என்னடா இப்படி வந்துட்டேன்னு, இல்லை பாலமுரளி சார் சினிமாவில் பாட சொன்னாங்க, என்னவோ சினிமாவுக்கு வந்த உடனே கொடுக்குற மாதிரி. அப்புறம் நான் போய் இருந்துட்டேன். அப்புறம் யாரோ வந்தாங்க ஒருத்தர், அது ஹெச்எம்பி கொலம்பியா ஒன்று இருந்தது. அங்கே செந்து அப்பல்ராஜன் ரெண்டு இது ரெண்டு பேர் இருக்காங்க. பேசுறது கூட எனக்கு அவ்வளோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது போய் பாடிட்டேன் பாட்டு. அதுக்கப்புறம் கொலம்பியாவிலிருந்து ஏவிஎம் எப்படி அதுவும் ஒரு 3 இயர்ஸுக்கு சைன் போட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பாப்பா மலரில் பாடுறப்போ பிரகாஷ் ஸ்டுடியோஸ் அவர் வந்து நல்ல வாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அனுப்பப்பா, இப்போ தான் சில்ட்ரன்ஸ் படம் எடுக்கிறேன், அது யாராவது நல்லா இருந்தாலும் 5 பேர் அனுப்பிச்சாங்க. 5 பேர் அனுப்பிச்சிட்டப்புறம் அதில் அவர் ஒரு பெண்டியால நாகேஸ்வரர் அவர்கள் அதுக்கு மியூசிக் இசை பாட சொன்னாங்க. எல்லாரும் பாடினாங்க, நான் கூட பாடினேன். மோஹே போல் கயே சாவரியா போல் கயே சாவரியா பாடினேன். அப்புறம் என்ன தெரியல, அவர் எழுதிட்டு வந்தார். ஐயோ அழுதுறாரே, என்ன தெரியல நான் என்ன பண்ணேன், பயந்து. ஆமாம் நான் நல்லா பாடினேன், நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே எனக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸு, ஒரு விருத்தம். அது விருத்தம் கூட என்ன, லாவோக்கிந்தையுள்ளது தைரியம்பு விலோலம்பையே, லாவோக்கிந்தையுள்ளது தைரியம்பு, அது தைரியம் பலம் வரணும்னு சொல்லி. அது என்னத்துக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் ஆசீர்வாதம் எனக்கு இவ்வளவு அவரோட பாட அது எனக்கு ரொம்ப கிடைக்கிறது, ரொம்ப சந்தோஷம். அது ஆகிப்போச்சு. சினிமாவில் வந்துட்டேன். இவரோடு நான் பாடணுமா, பாலமுரளி சார் நீங்களும் பாடணும். விஸ்வநாதன் சார் கூப்பிட்டு அனுப்பிச்சார். சுசீலா எனக்கு எப்படி பாட தெரியாது சினிமா பாட்டு, நீ கொஞ்சம் சொல்லிக் கொடு என்ன. என்னோட கவலை, அவனை பார்த்து நான் பயப்படுறேன், என்ன இப்படி கேட்டார். என்னங்க நீங்கள் ஒரே மைக்கில் பாடணும், ஒரே மைக்கில் 2 பேரும் பாடணும். தங்கரதம் வந்தது வீதியிலே, அட ராமா நாராயணா, ரொம்ப பயந்து ஒதுங்கி எப்படி பாடிட்டேன் சார். அதுக்கு தான் இப்போது அவரு கொடுத்துருக்காங்க பணம் மூட்டை. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு விருது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மரியாதை. அந்த மரியாதைக்காக தான் நான் வந்து குரு தட்சணையா பாலமுரளி கிருஷ்ணா அவரை எடுக்க நான் இங்கே தான் பண்ணுறேன். அதுதான் என். அப்புறம் தியாகராஜ் அவர் தியாகையை நம்ம பார்க்கல, தியாகையை பாட்டெல்லாம் பாடுறோம். நீதே ராதா தியாகராய கிருத்தி தான், பஞ்சரத்னம், எந்தரோ மகானுபாவலு, அதெல்லாம் எவ்வளோ ஒரு தியாகராஜ் அவருக்கு பார்க்கவே இல்லை யாருமே. நீங்கள் பார்த்தீங்களா பாருங்க, யாரும் பார்க்கல. ஆனால் பாலமுரளி கிருஷ்ணா அப்புறம் தியாகராஜ் அவரை நம்ம பார்த்தோம், அவர் விளங்கினோம், அவரோட நம்ம வாழ்ந்தோம், பாடினோம், எவ்வளோ சந்தோஷமாக பேசி அவரை மறக்க முடியாது. அவங்க பஞ்சரத்னம் ரொம்ப அழகாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக பாடினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து பாடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் யாராவது தப்பு செய்வாங்களான்னு பார்த்தேன், எங்கேயோ எல்லாம் அப்படியே தன் பாலமுரளி சார் வந்து நின்னார். நீங்கள் எல்லாம் பாடிட்டீங்க, ரொம்ப அழகாக, ரொம்ப காட் பிளஸ் யூ, சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக ஸ்ரீமதி பார்கவி சவுந்தரராஜன் அவர்களை ஃபெலிசிட்டேஷனிற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் என்ன பேசணும்னு நினைச்சேனோ அது இங்க எல்லாரும் பேசிட்டாங்க. திருப்பி அதையே பேசி உங்களோட டயத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஒரு சின்ன கவிதை பாலமுரளி சார் மேல, அதை மட்டும் நான் படிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். கண்ணன் கையில் குழல், இவர் குரலில் குழல். அவன் பின்னே மாட்டுக்கூட்டம், இவன் பின்னே மக்கள் கூட்டம். அவன் கீதை பக்குவப்படுத்தும், இவர் கீதம் பரவசப்படுத்தும். அவன் உருகாத வெண்ணை உண்டான், இவர் குரலால் உருகிய மனங்களை உண்டார். அவன் நான் தெய்வமடா என்றான், இவர் இசை தெய்வம் நானடா என்றார். அவன் வாய் திறந்தால் உலகம் சுழன்றது, இவர் வாய் திறந்தால் உலகம் ஸ்தம்பித்தது. ராமனை மட்டுமே நேசித்த தியாகராஜரே பரிகாரமாக இவராக பிறந்து கண்ணன் பெயரை கொண்டாரோ. அவர் மேல் நான் வைத்த பக்தியில் பெருமையும் என் மேல் அவர் வைத்த பாசத்தில் கர்வமும் எனக்கு உண்டு. மகள் போல் நேசித்த மகானுபாவர் மறைந்து இருக்கலாம், அவரின் இசை என்றும் ஆத்மா என்றும் நம்முடன். வணக்கம். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா சிஷ்ய பரம்பராவின் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களை ஸ்பெஷல் அட்ரஸ் வழங்க அழைக்கிறேன். வார்த்தைகளே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப பணிவான வணக்கங்கள். இந்த மாதிரி லெஜெண்ட்ரிங்கிற வேர்டு இப்போ எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது கரெக்டான முறையில் இங்கே இருக்கிறவங்க வந்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஐ ஆம் ஆக்சுவலி டோட்டலி எமோஷ்னல் அட் திஸ் பாயிண்ட். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு மெயின் முக்கியமான காரணம் ஒரு ஆள். அதுதான் ஸ்ரீஷா. என்னுடைய மாணவி, என்கிட்ட இசை பயின்று இப்போ படித்து கொண்டிருக்காங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் முதலே குருஜி இங்கே வரத்துக்கு ஒரு காரணம். அது மட்டுமல்ல, ஏதோ ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லேயே பண்ணுறா, கூப்பிட்ருக்கா, போயிருக்கு, அந்த ஒரு லெவல் இல்லாமல் சாதாரணமாக ஒரு மாணவி தன் குருவுக்கு செய்கிறது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். எல்லாரும் பண்ண மாட்டாங்க. இது குருவின் குருவுக்கு மரியாதை பண்ணுறது, அது எப்படி அது சொல்கிறதுனே தெரியல. இசையில் எப்படின்னா கீதம், வாத்தியம், நிருத்தியம், சங்கீதம் உச்சது. கீதமும் வாத்தியமும் நிருத்தியமும் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் சங்கீதம். முன்னாடி அப்படி தான் இருந்தது. பாலமுரளி சார் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டார். பத்மா அம்மா பதுக்கா அதை திறந்து வச்சாங்க, நிருத்தியம் ஆயிடுது. டிவிஜி சார் இருக்கும்போது அவர் எல்லாமே சேர்ந்தவர். அவர் வாத்தியம், மியூசிஷியன், குரு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் இவங்க மூணு எல்லாரும் கலந்ததே ஒரு சங்கீதம் தான். இங்கே திஸ் ஹால் இஸ் ஃபுல் ஆஃப் மியூசிக். ஒன்றே ஒன்று இருந்தால் பாலமுரளி சார் குருஜி இல்லையே, அவர் வந்திருந்தானே இந்த ஆடிட்டோரியில் பாடுறதுக்கு ஒரு பெரிய இது வந்திருக்கலாம். ஆனால் இந்த பாலமுரளி கிருஷ்ண மெமோரியல் ட்ரஸ்ட்டு, அவருடைய பேர் இருக்கும், அவருடைய மியூசிக்கல் காம்போசிஷன்ஸ் இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய புக்ஸு அவரே பாடி ரெக்கார்ட் பண்ணி பாடினது நிறையா இருக்குது. அது அவருடைய கடைசி நாட்களில் இது வரைக்கும் அவர் ப்ரொஃபஷனலாக பாடின எல்லா ரெக்கார்டிங்கும் நாங்கள் லிஸ்ட் எடுத்தோம். அவர் பாடாத அவருடைய காம்போசிஷன்ஸை மட்டும் நம்ம சரிகமா ஆனந்த் தியாகராஜன், சரிகமா சவுத் ஹெட் வந்திருக்காருங்க. தே டிட் அ வெரி ஃபேபுலஸ் ஒர்க் ஆஃப் ரெக்கார்டிங். 55 பாட்டு, 55 கிருதிஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் 23 லைவ் வீடியோ. அதில் டிவிஜி சாரும், எனக்கு என்ன ஆசைன்னா அந்த காலத்தில் வீடியோ இல்லை, எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களும் டிவிஜி சாரும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வித் HMV அண்ட் லாஸ்ட் ரெக்கார்டிங்கும் வீடியோ வந்ததில் டிவிஜி சார் அவர் கூட வாசிச்சார். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் டு பி டோல்டு டு பி ரிட்டன் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. எப்போதும் நாங்கள் ஒரு தடவை நான் குருஜியை எங்கேயோ ஏர்போர்ட்டில் போகும்போது சுஷீலா அம்மாவும் அங்கே வேறு ஏதோ ஃப்ளைட்டுக்கு போயின்னு இருக்காங்க. குருஜி பார்த்தாரு, அவங்க அந்த ஃப்ளைட்டில் போனாங்க, நாங்கள் இன்னொரு ஃப்ளைட்டில் போனோம். அந்த ஒரு ஃப்ளைட்டு 1 hour ஃபுல்லாக சுஷீலா அம்மாவை பற்றி தான் ஒரு பேச்சு. அந்த ஒரு மனசில் ஒரு இசைக்கு ஒரு கலைஞனை எப்படி பாராட்டணும், அவர் மனசு மாதிரி வருமாங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்தது, நிஜமாக சொல்கிறேன். அந்த ஒரு அவருக்கு மனசில் சுஷீலா அம்மான்னு சொன்னான்னா அந்த ஒரு இடம் என்னங்கிறது என்னை நல்லாவே நான் தெரிஞ்ச ஒரு ஆள். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த விருதை அவர் வாங்கி கொண்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ட்ரஸ்ட்டு மட்டும் இல்லை, மணிமேகலை மோகன்தாஸ் சேர்ந்த இந்த SSVM இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு ஒன்றாக சேர்ந்து அந்த விருதினை கொடுக்க வச்சதும் அவர் வாங்கினதும் ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி, எனக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்கள் அது மட்டும் இல்லை, அது கூட ஒரு காசோலை வச்சுருந்தோம். செக்கு வச்சா பணம் கொடுத்தானா எவ்வளோ கொடுக்கலாம், சுஷீலா அம்மா பாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அதுக்கு அளவே இல்லை. அதனால தான் அதை பற்றி பேசலை, நாங்கள் அவார்டு மட்டும் பேசினோம். சரி, ஒரு ஆக்ஷன் ஆஃப் லவ், இதுக்கு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்லை 1 கோடி கொடுக்கலாமா, அதுக்கு மேலே தான் பி. சுஷீலா அம்மா அவார்டுக்கு. இப்போ நாங்கள் ஒரு அன்புக்கு வேண்டி 1 lakh rupees அந்த செக்கு நாங்கள் கொடுத்தோம். நான் முன்னாடி அதை சொல்லலை, அதை அப்படியே திருப்பி அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து எங்களை கௌரவித்தது பெரிய ஒரு, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு பாலமுரளிகிருஷ்ண மெமோரியல் ட்ரஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு 1 lakh rupees டொனேட் பண்ணுறது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிம்மா. திரு டாக்டர் வம்சி அவர்களையும் நான் இங்கே மேடை கிடைக்கிற ஒரு ஓரிரு வார்த்தைகள் பேசுறதுக்கு. குட் ஈவினிங். I don't think I have much to say of all the wonderful words we have heard, except to say a big thank you to the dynamic duo of Mohandas and Manimegalai and their talented team for building this world-class facility and naming it after my father. It's also an emotionally overcharged evening today for me, not only because it's my father's birthday, but being in the presence of all these stalwarts who have been part of our family for several decades. I also thank all the people who work tirelessly behind and give us this wonderful, magical evening. Thank you so much. அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.